வணக்கம். இந்த வீடியோவுக்கு எனக்குள் ஒருவன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன். இது வந்து மனச்சிதைவு நோய் எல்லாம் கிடையாது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டுங்கிறாங்க பாருங்க. அத கருமம் வந்து இந்த மூலகங்கள் கூட்டு பொருட்கள் இந்த மாதிரி சயின்டிபிக்கா போனாலும் அது உண்மைதான். அட் த சேம் டைம் இந்த குண நலன்கள், இது வந்து இந்திய ஜனத்தொகை 130 கோடி நீங்க 130 கோடி மக்களுடைய சைக்காலஜியும் எனக்குள்ளவும் இருக்கும். ஒரு முருகேசன் உங்க எல்லாருக்குள்ளவும் இருப்பாப்ல. அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்றீங்கிறது அது வேற கதை. எனக்குள் ஒருவன் அப்படின்னு வச்சேன், ஆக்சுவலாக பலர்னு வைக்கணும். இந்த நம்ம டார்வின் வந்து இந்த பரிணாம சித்தாந்தத்தை முன்வைத்த போது அவர் வந்து ஒரு பாயிண்ட சொல்றார். என்னடானா, மனிதன் பல்வேறு உயிரினங்களில் இருந்து எவால்வ் ஆகித்தானே வரா. அப்படி வரும்போது ஒவ்வொரு உயிரின் குணநலனும் மனிதனுக்குள் கடத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். இப்போ இதை வந்து நான் டார்வின் சித்தாந்தமும் யோனி பொருத்தமும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டேன் ஒரு காலத்தில், தேடி பாருங்க கிடைக்க. இங்க உங்களில் பலரும் என்ன நினைப்பாங்கன்னா, பாருங்க பேட்டரி சேவர் சூப்பர். சரி, அடுத்த வீடியோல நான் கண்டினியூ பண்றேன். எனக்குள் ஒருவன் வீடியோ தொடர்கிறது. இப்ப நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, நம்மள மாதிரி ஆள் உலகத்திலே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் ஒரு வெங்காயமும் கிடையாது. மையால ஆரம்பத்தில் நான் சொன்னாப்புல, இந்த 130 கோடி மக்களுடைய குணங்களும் எனக்குள்ள இருக்கு. இந்த முருகேசன், ஐ மீன் மை கேரக்டர், இது வந்து 130 கோடி பேருக்குள்ளவும் இருக்கு. அது மேல இருக்கா கீழே இருக்கா அடியில் இருக்கா தெரியாது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது அது வந்து எந்திரிக்கா. இப்போ என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து நோகாம நோம்பு கும்பிட்றான். என்னுடைய நண்பர்களே பல முறை சொல்லியிருக்காங்க, மச்சான் நீ இன்னும் சரியா வாங்கல மச்சம், வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம வந்து வாங்காத பல்பே கிடையாது மொய்யால. அது என்னமோ தெரியல, அந்த இதெல்லாம் வந்து என்னுடைய முகத்தில் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ சிலருக்கு வந்து அந்த இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்வாங்க. அந்த மாதிரி ஒரு நாய் வந்து எவ்வளோ காலம் பிச்சை எடுத்துச்சு, எவ்வளோ நாள் கூட்டி கூட்டு போயிச்சிச்சு, எவ்வளோ நாள் அஞ்சு வட்டி வாங்கிச்சு, இதெல்லாம் வந்து அந்த மூஞ்சியில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அது எத்தனை கருவமோ அது வந்து நம்ம முகத்தில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால் ஜனங்க வந்து இவங்க வந்து நோகாமல் நோம்பு கூப்பிடுறான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னுடைய கதை வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கர்ணன் மாதிரி, அந்த யுத்தத்துக்கு முன்னாடியே எப்படி கர்ணனுடைய ஒவ்வொரு பலத்தையும் வந்து ஆட்டைய போட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாமே. அதுவும் நமக்கு வந்து ஸ்பாட்டில் தான் ஆப்பே வைக்கும். இப்போ ஏதோ ஒரு ஐடியா வந்தது, ஒரு ஃப்ளோ, சரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம், உடனே பேட்டரி லோ பண்ணுறோம். இப்போ முந்தனேத்து இந்த பசங்க ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த ஜெகன்மோகன் ரெட்டி 3 கேபிட்டல் அப்படின்றார். சந்திரபாபு நாயுடு வந்து இல்லை இல்லை அமராவதி ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ கான்செப்ட் வந்து என்னடான்னா, அமராவதி வந்து ஒரு வெத்து இலை, அந்த இலையில உப்பு முதற்கொண்டு நம்ம தான் வைக்கணும். அது வேற அது வந்து எல்லாமே வந்து 3 போகம் விளைஞ்ச பூமி, அதில் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு பெரிய பெரிய பில்டிங் ஏற்றுறது, சிமெண்ட் ரோடை போடுறது, இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனம். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த தலைநகர் பற்றி விவாதம் நடக்கும்போதே வந்து என்ன சொன்னாப்புலன்னா, இது வந்து அரசு நிலம் இல்லை
மிஞ்சி போனா இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் இதுக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா இப்போ வந்து லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாப்ல. ஆனால் நம்மால் சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ அடுத்த வாரம் கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னா முன்ன ஒரு 3 மாசத்துல ஆட்டையை போட்டாங்க. உண்மையான விவசாயிகள்கிட்ட இருந்து நிலத்தெல்லாம் ஆட்டையை போட்டு இவங்க வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்து அது ஒரு பெரிய அது என்ன சொல்றது மல்டிப்ளைங் த மணி மணி கேம் அது. அதை பத்தி ஒரு 3 வீடியோ போட்டோம். அசித்த என்னுடைய இந்த பேராண்டிங் இருக்கானுங்க 2 பயலும் வந்து மனுஷன் வந்து மிருகமா தானே பிறக்கிறான், போக போக தானே அவன் வந்து மனிதனாக மாறுறான். இது ஒரு ஹைஜீன் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வந்து டாக்டர்னா ஒரு பயம் இருக்கு, நமக்கெல்லாம் வந்து தாதான்னா ஒரு பயம் இருக்குல்ல. அப்படி அவனுங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர்னா பெரிய தாதா, மூத்திரம் விட்டுருவானுங்க. அதனால நீங்கள் எப்படியாவது டாக்டர் ஆகிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி ஜிம் ஏற்றி இதை மார்ஃபிக் பண்ணி டாக்டர் மாதிரி 2 போட்டோ இது நேம் பிளேட் கல்யாண் ராம் தாரக் ராம் டாக்டர் அப்படின்ட்டு அவனை வச்சு ஒரு சீனை போட்டு ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தேன். ஃபோன் கொடுத்தா தான் நான் பார்த்துட்டு தரேன்னா நம்பி கொடுத்தேன். 2 ஃபைலை டெலிட் பண்ணிட்டான். சரிங்க, ஒய்யா ஆன நஷ்டம் நடந்து போச்சு, விட்டு தொலைச்சிருவான் அப்படின்னு விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. இது நம்ம தான் பெரிய மானா இல்லையா, உடனே வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ஏதோ பிச்சைக்கார சாஃப்ட்வேர்கள்லாம் போட்டு நாச்சி போய் அது ஏதோ ரேன்சம் வேர் ஒன்று வந்து உட்காந்துருச்சு. அந்த மாதிரி அதாவது ஒரு சாதனையாளன் ஒரு சாமானியன், ஒரு சாமானியனுக்கு எத்தனை விதமான மனத்தடைகள் புறத்தடைகள் குடும்பத்தாருடைய ஒத்துழையாமை இன்னும் ஜாதகம் வாஸ்து வெங்காயம் எத்தனை கர்மாந்திரம் இருக்கோ அதெல்லாம் வந்து சாதனையாளனுக்கும் இருக்கு. என்னடா நாம வந்து ஒரு தடை வந்ததுமே அப்பாடா எவ்வளோ புண்ணியம் கட்டிக்கிட்டான் விட்டுரு அப்படின்னு விட்டுறோம். சாதனையாளன் வந்து என்னடானா அவன் ஒரு பித்து நிலையில் இருப்பான், நினைச்சதை சாதிக்கணும் அவ்வளோதான். அதுக்கு பின்ன வந்து கொஞ்சம் அது செத்தாலும் பரவாயில்ல, புள்ள குடி செத்தாலும் பரவாயில்ல, கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, கை உடைஞ்சாலும் பரவாயில்ல, அவன் அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருப்பான். அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள் ஒருவன் அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் வந்து அதிர்ஷ்டத்தையும் பார்த்துட்டேன், அதாவது தகுதிக்கு மீறிய புகழ்ச்சி. ஒரு வகையில் பார்த்தா அந்த காலகட்டத்தில் கிடைச்ச புகழ் பேர் வெங்காயம் இதெல்லாம் வந்து துரோகம் ஆக்சுவலாக. அப்போ வந்து நாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு அறிவுள்ள ஒரு கிளி அவ்வளோதான். அது என்னது சொல்வதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னுவாங்க, அந்த மாதிரி போ சொல்லிக்கிட்டு கடந்தோம். அப்போ வந்து தூக்கி வச்சு கொண்டாடுனானுங்க. இன்னைக்கு என்னடா நான் ஒய்யால நிஜமாலுமே நாம வந்து ஒரு கூட்டுக்குழு நிலையில அத்தனை வருஷம் பிச்சை எடுத்து நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணி சொசைட்டி அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து அந்த இடைக்கால முடிவுகள் அதெல்லாம் அறிவிக்கிறோம், ஒரு பையன் கண்டுக்க மாட்டேங்கிறான். அதே போல இந்த ஜெயா இஷ்யூ, இந்த ஜெயா இஷ்யூ எல்லாம் ஜெயா அம்மா வந்து அப்போல இருக்கும்போது போட்ட வீடியோ எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரம் அவ்வளோதான். ஆனால் சமீப காலமாக நான் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து மனித குலத்துக்கே உதவக்கூடிய மேட்ரு, ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனக்குறை, அது எனக்கும் இருக்கு. அதாவது நான் முடிவாக சொல்ல வந்தது வந்து என்னடான்னா நானும் ஒரு சாமானியன், அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து விஜயகிருஷ்ணன்.